ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு பிரதோஷ தண்ணிக்கு தற்செயலா ஒரு கிராமத்து சிவன் கோவிலுக்கு மகா பெரியவா போயிருந்தார் அங்கே நந்திக்கும் ஈசனுக்கும் ஒரே சமயத்தில் அபிஷேகங்கள் ஆரம்பிச்சுது பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர்னு ஒவ்வொரு அபிஷேகமாக நடந்துட்டு இருந்தது பரமாச்சாரியார் ஒரு ஓரமாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார் எல்லாம் நன்னா நடந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த குருக்கள் ஒரு நிமிஷம் தகச்சு நின்றார் அவர் அபிஷேகத்துக்கான பொருள்களை எல்லாம் வச்சிருந்த இடத்தையே தொழாவி துருவி பார்த்துட்டு இருந்தார் ஏதோ ஒரு பொருளை அவர் தேடுறதும் அது அங்க இல்லைங்கிறதும் அவரோட செய்கையை பார்க்கறச்சியே புரிஞ்சுது மகா பெரியவா முன்னாடி இப்படி ஆயிடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாம அவர் தவிக்க ஆரம்பிச்சார் பக்தர்களுக்கோ என்ன பிரச்சனைன்னு புரியாம பார்த்துட்டு இருந்தார் புன்னகை தவழ அமைதியா நின்று மகான் அந்த சமயத்துல சரியா உள்ள வந்த ஒரு பக்தர் மகான் இருக்கிறதையோ பக்தர்கள் கூட்டம் நிறைஞ்சிருக்கிறதையோ எதையுமே கவனிக்காம வேக வேகமா அர்ச்சகர் முன்னாடி போய் நின்றார் மன்னிக்கணும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த அபிஷேக திரவியத்தை தரணும்னு நினைச்சேன் வண்டி கிடச்சி வரத்துக்கு நேரம் ஆயிடுத்து அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சுடுத்தா இதை சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு பரபரப்பாக கேட்டார் என்ன அதுன்னு அர்ச்சகர் பார்த்தார் கொண்டு வந்தவர் அபிஷேகத்துக்கு கொண்டு வந்த சொல்லிட்டு கையில இருந்த பொட்டலத்தை அர்ச்சகர் முன்னாடி நீட்டினார் அந்த பக்தர் நெல்லிப்பொடின்னு சொன்னதும் அர்ச்சகரோட கண்கள்ல ஒரு பிரகாசம் இதுதான் இதத்தான் தேடினங்கிற மாதிரி அவசர அவசரமா அதை வாங்கிண்டவர் சட்டின பொட்டலத்தை பிரிச்சு அதுல இருந்த நெல்லிப்பொடிய சிவலிங்க திருமேனியில கொஞ்சம் கொஞ்சமா தூவினார் அப்படியே சிவலிங்க திருமேனி முழுசா நெல்லிப்பொடியால நிறைஞ்சுது அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டினார் அர்ச்சகர் அபிஷேகத்துக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சப்போ நெல்லிப்பொடியை எப்படி மறந்தேன்னு தெரியலையே மகான் முன்னாடி நெல்லிப்பொடி அபிஷேகம் பண்ணாம விட்டா அது ரொம்ப தப்பாயிடுமேன்னு எல்லாம் மனசுக்குள்ள தவிச்சின்ற அர்ச்சகருக்கு இப்பதான் நிம்மதியாச்சு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாம் முடிஞ்சு ஆரத்தி காட்டினார் மகா பெரியவருக்கு பிரசாதங்களை கோவில் முறைப்படி கொடுத்தார் புன்னகையோடு அதை ஏத்திண்டு புறப்பட்டார் மகா பெரியவா மகான் புறப்பட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஞாபகம் வந்தவரா சரியான சமயத்தில் நெல்லிப்படி கொண்டு வந்த பக்தர் பெயரால சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ண நினைச்சு அவர் தேடினார் ஆராதனை பூஜை அர்ச்சகர் என்ன நெல்லிப்பொடி கொண்டு வந்தவரை தேடுறீங்களா அவர் அப்பவே புறப்பட்டுட்டார் நீங்க அர்ச்சனை பண்றதுக்காக தேடினா சந்திரசேகரன் அனுஷ நட்சத்திரம்னு சொல்ல சொன்னார் அதை கேட்டதும் அர்ச்சகருக்கு உடம்பு சிலிர்த்துடுத்து இது மகா பெரியவரோட பேரு நட்சத்திரமாச்சே அப்படின்னா அதை கொண்டு வந்தவர் அவர் மனசுல வந்த கேள்விக்கான விடையை சொல்லணுமா என்ன பெரிவாளோட திருவிளையாடல்ல இதுவும் ஒண்ணு ஸ்ரீ பெரிவா திருவடிகளே சரணம் ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர